மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக குஜராத் சென்றார் மோடி. மூன்று நாள் பயணமாக குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி 8,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன்பின் பேசிய அவர், இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்தால்தான் ஏற்றுமதி அதிகரிக்கும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை இந்தியாவில் தொழிற்சாலைகளில் முதலீடு செய்வார்கள். ஒரு பக்கம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்தியாவை முன்னெடுத்து செல்ல இந்தியாவின் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும் நிலையில், மற்றொரு பக்கம் உள்ள சிலர் எப்போதும் அவநம்பிக்கையுடன் இருந்து கொண்டு எதிர்மறையான செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை சிதைக்கிறார்கள். அதிகாரத்திற்கு பின்னால் ஓடும் இவர்கள் இந்தியாவை துண்டு துண்டாக உடைக்க விரும்புகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் 370 சட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும் கூறி வருகின்றனர் என ராகுல் காந்தியையும் காங்கிரசின் கூட்டணி கட்சியான ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சியையும் மறைமுகமாக தாக்கி பேசினார். அடுத்த 25 வருடத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்றும், இதில் குஜராத்தின் பங்கு மிக முக்கியம் என்றும் கூறிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் போக்குவரத்து விமானமான C-295 குஜராத் பரிசாக வழங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தெரிவித்தார்.